எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சென்னை எஃப்சி வெர்சஸ் எஃப்சி கோவா. இந்த மேட்ச்குள்ளே இருக்கிற ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள், ரெண்டு டீமில் எந்த டீமுக்கு வந்து இது மோஸ்ட் ஃபேவரபிள், யார் வந்து இது எப்படி அப்ரோச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சென்னை எஃப்சி. ஸோ போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் பொறுத்த வரைக்கும் கோச் வந்து எங்களுக்கு இன்னும் சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பேசியிருக்காரு. நிச்சயமாக சான்ஸ் இருக்கான்னு அவரை தவிர வேறு யாருக்காவது கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. பட் ஆனால் அவர் இன்னும் சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கார். ஸோ இந்த போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் என்னெல்லாம் நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நிச்சயமாக வந்து நாங்கள் எஃப்சி கோவா மேட்சை ஒரு பாசிட்டிவாக எடுத்து நிச்சயமாக நாங்கள் 3 பாயிண்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு தான் நாங்கள் ட்ரை பண்ணுவோம். ஏன்னா எங்களோடய ஃபேன் பேஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபேன் பேஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். இப்போ தான் அவருக்கு ஃபேன்ஸ் இருக்கிறது கண்ணுக்கு தெரியுதா அப்படிங்கிறது தான் எனக்கு தெரியல. ஏன்னா அவ்வளோ மேட்ச் வந்து ஃபேன்ஸ் வச்சுருந்தா, ஃபேன்ஸ் ஞாபகம் வச்சுருந்தா நிச்சயமாக ஏன் இப்படி ஆடணும், ஏன் அந்த டிசப்பாயிண்டிங்கான ரிசல்ட்ஸை தரணும் அப்படின்னு தான். ஸோ உடனே நீங்கள் நிறைய பேர் கேட்பீங்க, கோச் தான் ப்ராப்ளம் ஆனால். ஆமாங்க, கோச் தான் ப்ராப்ளம், ஒரே வார்த்தை. அதுக்கப்புறம் நீங்கள் கமெண்ட்ஸில் என்ன வேணால் சொல்லிக்கோங்க, அந்த கவலை இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்வர்ஷன் ஆஃப் சான்சஸ். ஸோ கன்வர்ஷனை பொறுத்த வரைக்கும் சென்னை எஃப்சி தான் இருக்கிறதுலே ரொம்ப மோசம் இந்த ஐஎஸ்எல்லில் அப்படின்னு யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க இந்த சீசன் பார்த்தவங்கள. பட் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் சான்சஸ் க்ரியேட் பண்ணது சென்னை எஃப்சி தான். மேனுவல் லான்சராட்டே, ஸோ மேனுவல் லான்சராட்டை நம்பி தான் இப்போ டீம் போயிட்டுருக்கு. ஆனால் அவர்கிட்ட இல்லாமையும் சான்சஸ் க்ரியேட் பண்ணியும் சென்னை எஃப்சியால் ஏன் பண்ண முடியல அப்படின்னு கேள்வி கேட்டதுக்கு, நிச்சயமாக அவர் முதல் ரெண்டு கேம் நல்லா ஆடிந்தார். இவர் ஒரு அடுத்த கேமில் ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ அவர் கோவாலே இருந்திருக்காரு, நிச்சயமாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவர் ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் தாப்பாவை பார்த்தீங்கன்னா, தாப்பா வந்து போன மேட்சே வந்து ஒரு ஆஃப் தான் விளாட்ற மாதிரி இருந்தார். ஸோ இப்போ எங்களோட ட்ரைனிங் செஷன் அட்டன் பண்ணியிருக்காரு. ஸோ நாளைக்கு என்ன நடக்கும்னு பார்ப்போம். நிச்சயமாக மேனுவல் லான்சராட்டே அந்த அனிருத் தாப்பா வந்து ஒரு நல்ல கேமை கொடுத்து மேக் எ டிஃப்ரென்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்பியிருக்காரு. அப்புறம் ட்ரெஸ்ஸிங் ரூமில் எப்படி இருக்குது, என்ன அட்மாஸ்பியர் இருக்குது, பிளேயர்ஸ் எல்லாம் டவுனாக இருக்காங்களே அப்படின்னு கேட்டதுக்கு, ஸோ இதை விட ஒரு நல்ல சான்ஸ் வந்து சென்னைக்கு இருக்காது. ஏன்னா இப்போது சென்னை வந்து ப்ளே ஃபார் தேர் ப்ரைட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நிச்சயமாக அதான் நானும் சொல்ல வரேன். இதுக்கப்புறம் வந்து வெறும் பாயிண்ட்ஸ்க்காக ஆடுறத விட, ஸோ ஃபேன்ஸுக்கு இவ்வளோ நாள் நம்ம கொடுத்த டிசப்பாயிண்டை மறக்கிற மாதிரி 2-3 சந்தோஷமான கேம்ஸை கொடுத்துட்டு இந்த சீசனை ஹாப்பியாக முடிச்சுட்டு போகலாம். சான்ஸ் இருக்குது இல்லை அதை பற்றி யோசிக்கவே வேணாம். நம்ம பெஞ்ச் ஸ்ட்ரென்த்தில் பிளேயர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் சான்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸோ அதில் யாராவது ஒருத்தங்க கான்ஃபிடெண்ட்டாக வந்து கோல் ஸ்கோர் பண்ணவும் சான்ஸ் இருக்குது. தயவுசெய்து இந்த இஸ்மாவெல்லாம் தூக்கி வெளியே உட்கார வைங்க. அவர் வந்து ஓப்பன் ப்ளேயில் கோலே அடிக்க மாட்டுறாரு. புவர் டச்சஸ்னாலே நமக்கு நிறைய சான்சஸ் வந்து டி பாக்ஸுக்கு வெளியவே முடங்குது. அந்த இடத்துல வேறு யாரும் போட்டு ஆடவும் முடியாது. யாக்கப் சில்வஸ்டர் என்னென்னா பாலை காலில் வச்சுட்டு பரதநாட்டியம் ஆடிட்டுருக்காரு. ரஹீம் அலி அதுக்கு மேலே, ஸோ ரஹீம் அலி மேலே நம்ம ஓவராக குறை சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு இந்தியன் ஸ்ட்ரைக்கர் வந்து சென்னைக்கு நிச்சயமாக தேவை. இப்போது ஏடிகே மோகன் பகானுக்கு மன்வீர் சிங் இருக்கிற மாதிரி நிச்சயமாக சென்னை எஃப்சி தான் ரஹீம் அலியை மோல்டு பண்ணி ஒரு ஃப்யூச்சராக அவரை வந்து வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ கிளப்போட மெயின் மோட்டிவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ரஹீம் அலிக்கு சான்ஸ் தரதில் தப்பே கிடையாது. பட் அமன் சேத்ரி இந்த மாதிரியான பிளேயர்ஸ் இருக்கும்போது ஏன் சென்னை வந்து இதை ஒரே ஃபார்முலாவே யூஸ் பண்ணிட்டு போகிறாங்க அப்படிங்கிறது தெரில. நம்மக்கிட்ட ஆப்ஷன்ஸுங்கிறது இருக்குது, ஆனால் அந்த ஆப்ஷன்ஸை ட்ரை பண்ண மாட்டுறாங்க. இன்ன வரைக்கும் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டில் இறங்கிறது பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் 11லே பார்க்கும்போது ஜெமம் ட்ரீ, தாங்க்ரி, ஏன் உங்ககிட்ட வேறு பிளேயர்ஸே இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அங்கே தான் குழப்பமே வருது. ஏன்னா மிட்ஃபீல்டர்ஸை பொறுத்த வரைக்கும் சென்னை எஃப்சிட்டே ரொம்ப அதிகமாக இருக்காங்க. ஸோ ஸ்குவாட் ஸ்ட்ரென்த் படி பார்க்கும்போது சென்னை எஃப்சி ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ எஃப்சி கோவா, நார்த் ஈஸ்ட் அண்ட் கேரளா பிளாஸ்டர்ஸ் இந்த மாதிரி மேட்சஸை அட்லீஸ்ட் 1-2 கேமாவது ஃபேன்ஸுக்கு ஒரு ஓகேப்பா நல்லா விளையாண்டாங்கப்பா, இந்த சீசன் எப்படியா போனாலும் கடைசியில் கொஞ்சம் சந்தோஷம் தர மாதிரி முடித்தாங்கப்பா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு சென்னை வந்து ப்ளே பண்ணணும். பட் அதர் சைட் எஃப்சி கோவா ரொம்ப ரொம்ப க்ளீனாக கிறிஸ்பாக விளையாட பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த கேம் வந்து ப்ளே ஆஃப்ஸில் இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு மேலே போகிறதுக்காக உதவும். ஏன்னா இப்போது எஃப்சி ஈஸ்ட் பெங்கால் வெர்சஸ் ஹைதராபாத் எஃப்சியில் ஹைதராபாத் அந்த கேமை ட்ராப் பண்ணியிருக்காங்க. ஸோ எஃப்சி கோவாவோட ஒரு ஸ்டெப் 1 பாயிண்ட் மேலே இருக்கிறதுனால நிச்சயமாக எஃப்சி கோவா வந்து இவங்கள போட்டு தள்ளிட்டு இன்னும் மேலே போகணும் அப்படின்னு தான் நினைப்பாங்களே தவிர நிச்சயமாக சென்னைக்கிட்ட லூஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து இன்ன வரைக்கும் ஆடின ஃபுட்பாலை விட இதுக்கப்புறம் ஆட போகிற ஃபுட்பால் வந்து வேறு லெவலுக்கு அவங்களை கொண்டு போகணும்னு அவங்களுக்கே தெரியும்.
ஏன்னா அடுத்து அவங்களுக்கு ஏஎஃப்சிலாம் இருக்கிறதுனால நிச்சயமாக இந்த மேட்ச் வந்து ரொம்ப ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும். ஸோ நம்ம 2-1 ரஃபேல் கவர்லர் அந்த ஒலிம்பிக் கோல் அடித்த மாதிரி இந்த கேமில் யார் அடிப்பாங்க அப்படின்னு தெரில. நிச்சயமாக சென்னை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க, ஏன்னா எஃப்சி கோவா அவ்வளோ ப்ரெஷர் போட்டு தான் ஆடுவாங்க. ஸோ ஐயாரங்கோலு, ஜார்ஜ் ஆல்ட்ரிஸ் இவங்களெலாம் எப்படி தடுக்க போகிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது சென்னைக்கு ஒரு பெரிய பெரிய டாஸ்க் இருக்குது இந்த மேட்ச்சில். பட் பார்ப்போம் என்ன நடக்கும் அப்படின்னு. ஒரு நல்ல கேமாக இருக்குன்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸ்டாட்ஸ் படி பார்க்கும்போது இந்த ரெண்டு டீமும் மோதிச்சுன்னா அதிகமான கோல்ஸுங்கிறது ஐஎஸ்எல்ல பிறந்திருக்கு. அது மாதிரி ஒரு ஹை ஸ்கோரிங் கேமோ இல்லை ரொம்ப த்ரில்லிங் எண்டு டு எண்ட் கேமோ நடந்தால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு தான் ஃபேன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ போஸ்ட் மேட்ச் ரிவ்யூவில் சந்திக்கும்.